ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் அரிவர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் டிசைன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் நேற்று. ஸோ பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காட்டில், அதாவது ஆரி காட் சொல்லுவாங்கள கட்டில் மாதிரி இருக்கும்ல, அதில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம நீடியில் ஹேண்டில் பண்ணி நல்லா பழகிட்டோம் அப்படின்னா காட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் காட்டில் அந்த பேக் நெக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நீட்டாக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது காட்டில் ஒர்க் பண்ணுறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும், வீடியோ போஸ்ட் பண்ணணும், நான் டிசைனிங் வீடியோ போடணும் அப்படின்னா என்னால் காட்டில் வச்சுட்டு கிளியராக என்னால் டீப்பாக நல்ல கிளியராக வந்து வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பேக் நெக் என்னால் டிசைன் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இப்போ ஸ்லீவை நான் திரும்ப காட்டிலேருந்து பிரிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவை வந்து நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேசிங் பேப்பர் பற்றி பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி பேக் நெக் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ அதோட ட்ரேசிங் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் நெக்கோட ட்ரேசிங் பேப்பர். இதை எப்படி நான் ட்ரேஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதே போல தான் இந்த ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட அகலம் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த நெக்லைனோட பார்டரை வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெட்டல் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டைப்பு. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த டிசைனே இல்லை, நான் இது இதை பேஸ் பண்ணி இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்ட்ரெஸ்ட்டில் இமேஜ் பார்த்தேன். ஸோ அந்த டிசைனை வச்சு தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பட் வந்து இதே எக்ஸாக்ட் டிசைன் அது இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் செயின் ஸ்டிச் வச்சு ஃபில்லிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னது பெட்டலாக இருக்கும். இந்த கொம்பு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டு அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இதுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவர் ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ளவரை அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த கொம்பு டிசைனை மட்டும் போட்டு டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் இந்த டிசைன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ண இல்லைங்களா அந்த எம்போஸ்டாக அந்த ஃப்ளவர் மோட்டிஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே டிசைன் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்போஸ்டாக பண்ண போகிறதுல ஃப்ளாட்டாக தான் பண்ண போகிறேன். ஃப்ளாட்டாக இதை சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள பைப்பிங் ஷர்ட் கொடுக்கறது மட்டும் கொடுக்க மாட்டேன். மற்றபடி அந்த ஃப்ளவர் என்ன பண்ணியிருந்தனோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் வேற ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக இந்த சைஸில் என்னோடய ஃப்ளவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர். ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு வச்சுட்டு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஃப்ளவரை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணணும். இப்போ கரெக்டாக அந்த நெக்லைனோட மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொம்பு டிசைனை நான் ட்ரேஸ் ஃபஸ்ட்டு நானே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது இந்த கொம்புலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இன்னொரு பூ வரும், ஓகேங்களா. ஸோ இந்த பூவை வந்து அப்படியே நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த பூ மேலேயே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டிலே தான் ட்ரா பண்ணேன். ஸோ நமக்கே தெரியும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொம்பையும் இந்த கொம்பு டிசைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த கொம்பு டிசைன் வரையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக இருந்தாலும் தெரியும் பெருசா இருந்தாலும் தெரியும். சோ அது போல பார்த்து பார்த்து மேனேஜ் பண்ணி இந்த கொம்பு எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் தான். பட் இந்த பெட்டல் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வரணும்ங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ஃப்ளவர் டிரா பண்ணி வச்சுட்டு அதையே அப்படி அப்படியே கீழே வச்சு வச்சு அதை அப்படியே இந்த இடத்துல ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். சோ அதே போல இந்த பேக் மேக் ஃபுல்லா இப்போ ஒரு சைடு ஃபுல்லா நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த டிசைனை நான் ஹைலைட் பண்ணிட்டு திருப்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே எனக்கு அந்த டிசைன் வந்துடும். சோ அது அப்படியே இந்த சைடு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். சோ இவ்வளவுதான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவையும் இதே ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லைன் பென்சிலில் லைன் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லீவுக்கு இங்கேருந்து பாருங்கள் இந்த கொம்பு முடிகிற இடத்தோட வரும். அதே போல் இங்கே இந்த கொம்பு முடிகிற இடத்தோட வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்திங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் இப்படி ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வரும், அந்த மாதிரி ஸ்லீவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க டீனேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி வியர் பண்ணாங்க, கொஞ்சம் மாடனாக இந்த இடத்துல கொஞ்சம் கட் கொடுத்துட்டு இந்த ஃப்ளவரை போட்டு இந்த மாதிரி கவு மாதிரி கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏஜ்க்கு மேலே உள்ளவங்க. ஸோ இவங்க ரொம்ப மாடர்னாக நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க பல்லுவெலாம் எப்படி வச்சு ஸ்டிச் அதாவது வியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பல்லு முன்னாடி வர்றது அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பட்டையாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம ரொம்ப மாடர்னாக ஹெவியாக டிசைன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நல்லா நீட்டாக கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் வேறு வழியில் நான் இன்னொரு ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே டிசைனை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எப்படி ட்ரேஸ் பண்ணேன்னா இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா நெக்லைனு. இந்த மூணு ஃப்ளவரையும் வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே வச்சுக்கிட்டு இந்த பெட்டல் மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு பெட்டலையும் அந்த கொம்பையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு இந்தாண்ட இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கொம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல இப்படியும்
இந்த இடத்துல இந்த கொம்புக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இப்படியும். ஸோ இந்த இடத்துல ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளவர் வரும். இதே நான் சொன்ன மாதிரினா இந்த இடத்துல இந்த ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கர்வ் மாதிரி வந்து முடியும், ஓகேங்களா? ஸோ அப்படி முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணுறேன். அப்படி பண்ணிட்டு உள்ள வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பேக்னிக்கில் வந்து நான் டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த கொம்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த லீஃபெல்லாம் ஃபில் பண்ணிட்டு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக ஹைலைட்டடாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் வாட்டர் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதை கெடுக்க வேண்டாமேனு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ள அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கான் பேஸ் வச்சுட்டேன். அதே போல் இந்த இடத்துல வந்து நான் கேப் விட்டேன் வாட்டர் ஃபில்லிங் பண்ணணுங்கிறதுக்காகவே. நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமும் அதுக்கு அந்தாண்ட கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். பட் வந்து எனக்கு டிசைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான் எல்லாம் மாற்றிட்டேன். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கும் இதே தான் நடக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு தோணும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இதில் எப்படி நான் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஏஜ் அவங்க எப்படி வியர் பண்ணுவாங்க அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் எலகண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரில் வந்து ஒரு லீஃப் மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மொட்டையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த லீஃப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் இது வந்து மிடில் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து குண்டூசி வச்சு அந்த பின் ஹோல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு புளிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கணும். என்ன தான் நான் வந்து பின் வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எதுக்கும் எக்ஸஸாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் நான் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு கரெக்டாக கை வச்சு பிடிச்சிக்கணும். ஸோ அவ்வளோதான். அப்படியே அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக அந்த ட்ரேசிங் விழுந்துடும். ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வைக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள் அந்த ட்ரேசிங் அழகாக விழுந்துருச்சு. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். இன்னும் ஃபேனில் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக தெரியும். இதுவே நல்லா ப்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரேசிங் பேப்பர் வைக்கும்போது கரெக்டாக அந்த மிடில் போர்ஷன் எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த ஃப்ளவர் சென்டரில் வந்திருக்கா. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. டிசைன் வந்து கிராஸாக இருக்காது ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜரி ஏஒன் மம்தா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அயன் நீடில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எங்கிட்ட இருக்குது இப்போது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்லா அந்த துளிப் நீடில் மாதிரியே கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். அதனால் அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக அதாவது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு அரை இன்ச் ஒன் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு இந்தாண்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வியர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் நம்ம ப்ளவுஸை வந்து அந்த ஸ்டோன் செயின் பிடிச்சி இழுக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயலட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்து அது ரெண்டு டபுள் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் நல்லா கிராண்டாக தெரியணும். ஸோ அதனால் பார்டரை வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்டர் லைனை வந்து ஒவ்வொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பார்டர் லைன் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்டோன் செயின், சுகர் பீட் இதெல்லாமே ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் மோட்டிஃபையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ இதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக எப்பவும் போல் தான் நம்ம அந்த பெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுத்துடணும். ஸோ நம்ம கரெக்டாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளவர் மோட்டிஃப் வருதோ அதை எல்லாமே அவுட்லைன் பண்ணிவிட்டு அது மேலே ஃபில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கறது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் ஃபினிஷிங்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வரும்.
ஸோ அதனால தான் இப்போ அப்படியே அந்த ஒரு லைன் அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பெட்டல்ஸையும் வந்து நம்ம இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இது போல் ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட்லைனை வந்து நம்ம ஃபினிஷிங் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு மேலேருந்து ஸ்டிச் பண்ணி அந்த லோடை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக லோட் பண்ணுறதுக்காக பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பைப்பிங் த்ரெட் இல்லாமலே அந்த உள்ள ஷார்ட் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெட்டில் ரொம்பவே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் லோட் பண்ண தெரிஞ்சாலே போதும், கரெக்டாக இதை மேனேஜ் பண்ணி நமக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா அந்த பெட்டலோட அவுட் சைடுக்கும் இன்னர் டெப்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. லோட் பண்ணுறது எப்படியோ அப்படியே தான், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணணும். ரொம்பவே நீட்டாக வரும், இன்னும் எம்போஸ்டாக பண்ணோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக பண்ணாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ளாட்டாகவே பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கணும் டிசைன், ஸோ அதனால தான். ஸோ இதே போலவே ஃபாலோ பண்ணி மற்ற பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த கொம்பு டிசைனையும் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெகந்தி கலரில் நான் சுகர் பீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் சுகர் பீடே யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்லேருந்து அந்த கொடி போனதெல்லாம் தெரியாது, அந்த ஃப்ளவர் ஹைலைட்டடாக தெரியாது. ஸோ அதனால தான் மெகந்தி கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீடு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், நார்மல் சுகர் பீட் மாதிரி இருக்காது, நல்லா குண்டு குண்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், பட் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீடு மாதிரி இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். நீடியில் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பீடு இது, பட் ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு ரெண்டு பீடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொம்பு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ரொம்ப கர்வாக வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த கலரில் நம்ம கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இதுவே நீங்கள் கோல்டு கலர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர்லேயே இருக்கும், நல்ல ப்யூர் கோல்டு. உங்களுக்கு கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக தெரியுது, பட் டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே கோல்டு கலராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ்க்கு நம்ம நிறைய பட்டு சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வியர் பண்ணிக்க முடியும், நிறைய மல்டி கலர்ஸ் இருக்க சாரீஸ்க்கு இதை வியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய சாரீக்கு வியர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் உள்ள எல்லா சாரீக்குமே வியர் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த கலர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த பீடெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா திக்காக நல்லா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. பட் கலர் ரொம்பவே சூப்பர் கலரு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இப்போ இந்த கர்வ் லைன் வர இடத்துல உங்களால் ரெண்டு பீட் ஸ்டிச் பண்ண முடியலன்னா மேனேஜ் பண்ணி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொம்பு டிசைனில் பீடு ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வீடியோவில் பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் வந்து நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் மாறாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வளைச்சிக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும், அந்த நீடிலோட பொசிஷன் எல்லாமே மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அந்த கனெக்டிங் ஃப்ளவரோட கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா, அதையும் ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் மெதுவாக இந்த கொம்பு டிசைன் எல்லாமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும் ஃபினிஷிங்.
ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த லீஃப் ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். டபுள் பண்டில் எடுத்து கீழே ரெண்டு பண்டிலோட ஜாயிண்ட்டையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லீஃப் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி அட் அ டைமில் ரெண்டு சைடுமே ஃபில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் லோட் ஸ்டிச் மாதிரி தான் லீஃப் ஷேப்பில் போடணும். எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங் எல்லாமே மேக்ஸிமம் அந்த லோட் ஸ்டிச் பேஸ் பண்ணியே தான் வரும். ஸோ நம்ம மெயினாக கற்றுக்க வேண்டியது செயின் ஸ்டிச், லோட் ஸ்டிச் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே பெரிய லீஃபாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டி லீஃபாக போடும்போது இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹைலைட்டடாக நமக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருக்க மாதிரியும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அட்ராக்டிவான டிசைன் இது. ஸோ கொஞ்சம் சில்க் த்ரெட்டில் என்ன போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக மெதுவாக போடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லீஃபையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குந்தன் ஸ்டோனு, பிங்க் கலர், அந்த சேம் சில்க் ரெட் கலர்லேயே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோனு. பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டோனு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு அந்த ஃப்ளவரோட மிடியில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கொஞ்சம், ஸோ கையிலே எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுடலாம். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளவரோட மிடியிலுக்கு ஆப்டாக இருந்துச்சு இந்த ஸ்டோனு. ஸோ இது நல்லா க்ளூ போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அந்த கொம்பு டிசைனு, ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கொம்பு டிசைனு, ஃப்ளவர் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே டைம்லேயே பார்த்திங்கன்னா பெட்டலையும் அவுட்லைன் பண்ணிடலாம், லீஃபையும் அவுட்லைன் பண்ணிடலாம், அண்ட் அந்த கொம்பு டிசைனையும் அவுட்லைன் பண்ணிடலாம். ஸோ அதை இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே இந்த அவுட்லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்போ லாஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அவுட்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சும்மா சும்மா அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டினியூஸாக அந்த செயின் ஸ்டிச் ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொம்பு டிசைன் வளைஞ்சு வளைஞ்சு இருக்க இடம், பெட்டல் அவுட்லைன் கொடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீடியில் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதே போல் நல்லா அந்த நீடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகணும். ஸோ கொஞ்சம் நல்லா கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு நல்லா வருது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடு வரும். ஸோ 1 வீக் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது, ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா டச் விட்டு போயிட்டு நமக்கு ஸ்பீடு பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லா வரும். கரெக்டாக அந்த சுகர் பீடு ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அந்த சுகர் பீடை விட்டு விலகி கேப் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மெகந்தி கலர்லேயே சுகர் பீட் கொடுத்துருக்கிறதுனால அவுட்லைன் கொடுக்கலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அது அந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்பாக எடுத்து காட்டணும், அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் கொடுக்குறோம். அதோட சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃபையும் சேர்த்து அவுட்லைன் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு மாட்டுது, திருப்ப முடியல, வெளியே எடுக்க முடியல, மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க த்ரெட்டு வந்து மாட்டிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது எனக்குமே தான் வரும், பட் எனக்கு அடிக்கடி வராது. ஸோ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜுங்கிறதுனால நீ உங்களுக்கு ப்ராப்பராக ரொட்டேட் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீடியில் நல்லா உள்ள விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நல்லா நீடியில் உள்ளே விட்டு விட்டு தான் எடுப்பேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி அந்த கிளாத் வழியாக உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல கேப் வரும்.
அந்த நூல் விலகிக்கும். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாகவும் வெளியே எடுத்துடலாம், மெயின் ஃபேப்ரிக்கோட கிளாத்தும் நமக்கு மாட்டாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டல் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அந்த கொம்பு டிசைனை சுற்றி ஏதாவது பெட்டல்ஸ் இல்லை ஸ்லீவ்ஸ் சாரி லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரே டைமில் நம்ம பெட்டல் கொம்பு டிசைனு அந்த லீஃப் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள் நான் நீடியில் எந்த அளவுக்கு உள்ளே விட்டு விட்டு வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டக்குன்னு அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மாட்டாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் ஃபில் பண்ணலாம். அந்த பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டல் முடிகிற இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதே போல் அந்த பெட்டலை சுற்றி அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த ரெண்டு பெட்டல் முடிகிற இடத்துல நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறதையும் கொஞ்சம் கவனிங்க நல்லா. ஸோ உள்ளே வந்து ஒரு அந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் மாதிரி கொஞ்சம் லாங்காக போட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெட்டலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நல்லா உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸில் இழுத்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த டிசைனை. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது அந்த கட்ஸ் வர இடத்துலலாம் அந்த ஃப்ளவர் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே கொஞ்சம் எம்போஸ்டாக அப்படியே 3D ஃப்ளவர் மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போவும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், உள்ளுக்குள்ளே போட்டு ரிவர்ஸில் இழுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த ரெண்டு ஃப்ளவர் ஃபினிஷ் ஆகிற இடத்துல அதாவது ரெண்டு பெட்டல் ஜாயின்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இதழ் விரிஞ்சு நாலு இதழாக விழுந்திருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ளவருக்கெலாம் அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அந்த இடத்துல என்னட் போட்டுக்கலாம். தேவைப்படுற இடத்துல எல்லாமே நீங்கள் என்னட் போட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த ஜாயிண்ட்லலாம் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் அந்த டிசைனு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் கொடுக்காத பெட்டலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அவுட்லைன் கொடுத்த பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஒரு பெட்டலில் ஒரு ஃப்ளவரில். ஸோ இன்னொரு ஃப்ளவர் பாருங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஃபினிஷிங் ஒரு இதாக இருக்கும். ஸோ இதே போல் இப்போ இந்த எல்லா பெட்டல்லையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்டலுக்குமே நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன், ரொம்பவே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு நடுவில் இருக்க ஸ்டோனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கோல்டு கலர் நல்ல பியூர் செம்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் இது வந்து என்கிட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, இது ரொம்ப பொடி சைஸ் பீடு. ஸோ இது உங்களுக்கு தெரியும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுபோல் அந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ளூ காயில் நிறைய க்ளூ போட்டதுனால இன்னும் அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்லா காய விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல ரவுண்டாக வரதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பீட் எடுத்துக்கிட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்டல்ஸ்லையும் எல்லா ஃப்ளவருக்கும் நடுவில் இருக்க குந்தன்ஸ் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆயிரும். அவுட்லைன் கொடுத்து சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸ் அந்த எல்லாத்தையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும், செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஜர்கான்குள்ளே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி வெளியே எடுத்து லாக் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, நானாக பார்க்குற இடம்லாம் எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சா நல்லாயிருக்குமோ ஸோ அது மாதிரி பார்த்து பார்த்து நம்மளே மேனுவலாக பண்ணிக்கிறது தான்.
ஸோ இப்போ ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இதே போல் அந்த ஸ்லீவோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜர்கான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்கான் பேஸில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோனை க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் ஜர்கான் பேஸ் தான். ஸோ இந்த ஜர்கான் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோனை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், நீடிலோட அடிப்பகுதியை திருப்பி அந்த க்ளூவில் வெட்டிக்கிட்டு அந்த ஸ்டோனை டச் பண்ணோன்னா நமக்கு அதோட ஒட்டி வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கரில் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீடில் வழியாக தான் எடுத்து வச்சாகணும். ஸோ இது வந்து நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளவரும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும், ப்ளஸ் அதில் வந்து கிளிட்டரிங் எஃபெக்டும் கிடைக்கும். ஸோ மெதுவாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ஜர்கான் ஸ்டோன் வச்சு க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இங்கெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் கலராக இருக்குது கேமராவில் பார்க்குறதுக்கு. டைரெக்ட் லுக்கு தான் செம்மையாக இருக்குது. ஸோ இது இன்னும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ஃபினிஷிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக் நெக் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு. கேமராலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரோட கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பட் டைரெக்டாக பார்க்க சூப்பர் கலர் அது பார்த்திங்கன்னா. ஸோ பாருங்கள், ஸோ ரொம்பவே நீட்டாக இருந்தது. நான் ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த டிசைனை பார்த்து பார்த்து, ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்தது. ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு டிசைன் தான், நீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.